கைஸ் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி டைப் ரைட்டிங் இங்கிலீஷில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மாடல் நம்பர் 14 இல்லை 17 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாடல் நம்பர் 17 நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாடல் நம்பர் 17 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறைய காலம்ஸ் நிறைய ரோ ஐ மீன் காலம்ஸ் சின்னதாகவும் ரோஸில் நிறைய இருக்குது. ஏரியா அண்டர் டீ கல்டிவேஷன் இதுக்கெல்லாம் தனித்தனியாக கேல்குலேஷன்ஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மாடலை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கேல்குலேஷன்ஸு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், பேப்பரை செட் பண்ணிக்கணும் அண்ட் டிகிரிஸ் லைன்ஸ் 10 to 75 degrees. ஓகே, ஸோ நவ் கம் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் பண்ணணும். பிஃபோர் தட் நம்ம எல்லா கேல்குலேஷன்ஸும் இதில் போட போகிறோம், உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரில் தான் நம்ம போடுவோம். ஸோ கம் ஆன், இந்த சிலன் ஃபியூச்சர் டீட்டெயில்ஸ் அபவுட் டீ இண்டஸ்ட்ரி இன் இந்தியா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 43 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறச்சேன். ஓகே, ஸோ ஹெட்டிங் வந்து மொத்தமே நம்மளுக்கு 43 லெட்டர்ஸ் இருக்குது. சென்டர் பண்ணுறப்போ இங்கே 10 to 75னா இதில் 10 சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம சென்டரை டிசைட் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 65ல 43 நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 22 கிடைக்கும். 22 divided by 2 பண்ணால் நம்மளுக்கு 11, அது கூட 10 ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 21 கிடைக்கும். ஸோ 21 டிகிரியில் தான் இந்த சிலன் ஃபியூ டீட்டெயில்ஸ் அபவுட் டீ இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவை அடிக்கிறீங்க. அப்புறமா 2 லைன் ஸ்பேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம மெயின் பார்ட்டான கால்குலேஷன்ஸ்குள்ளே வரும். பிஃபோர் தட் நம்ம இந்த டாட்டர் லைன்ஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரைட் டு லெஃப்ட்டு தான் போகும். ஸோ இந்த எல்லாமே ஒவ்வொரு செட் ஆஃப் காலம் செப்பரேட் காலம் மாதிரி மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு காலம், இது ஒரு காலம், அதே மாதிரி எல்லாமே தனித்தனி காலம்ஸ். ஸோ நம்ம கால்குலேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த காலமோட கால்குலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த காலத்தில் எது ரொம்ப அதிகமான லெட்டர்ஸ் இருக்குது, காலம்னு பார்த்தா கீழே இருக்கிறது தனியாக மேலே இருக்கிறது தனியாக கிடையாது, இது ஃபுல்லாகவே ஒரு காலம் தான், இதுவும் இன்க்ளூடட் தான், இதுவும் இன்க்ளூடட் தான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறப்போ எது ரொம்ப அதிகமான லெட்டர்ஸ் இருக்குது இன் கிலோமீட்டர்ஸ், அதாவது இந்த ப்ராக்கெட்டையும் சேர்த்து நான் கவுண்ட் பண்ணால் எனக்கு 14 லெட்டர்ஸ் வருது. ஸோ இதை வச்சு தான் நான் டிகிரியை கண்டுபிடிக்கிறேன். 75ல் நான் 14 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 61 கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் சொல்லலாம் மேம், 60 கிலோகிராம்ஸ் இன் கிலோகிராம்ஸ்க்கு 61 நம்மளுக்கு கிடச்சிருச்சு டிகிரி. அப்புறமா மிச்சம் இருக்கிற இதுக்கெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 14 இருக்குது. சிம்பிள், 14-ஐ 5-ஆல் சப்ராக்ட் பண்ணணும். ஐம் ஸோ சாரி, 14-ஐ 5-ஆல் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்குமா? அந்த 9-ஐ 2-ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட்டில் தானே ஆன்சர் கிடைக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட் நம்பர்லேயே வந்தாலும் நம்ம ஈவன் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கணும். 10 divided by 2 பண்ணால் நம்மளுக்கு 5. நம்மளுக்கு கிடச்ச டிகிரி என்ன டிகிரி கிடச்சிச்சு, 61 கூட நான் இந்த 5-ஐ ஆட் பண்ணிக்கிட்டால் எனக்கு 66 டிகிரி கிடச்சிருக்கு. அப்போது இந்த 1507-க்கு நான் 66 டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன் ஹெக்டர் ஹெக்ட்ரேட், இது பாருங்கள் இது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 7 லெட்டர்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது இந்த 14-ல் 7-ஐ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். ஆட் நம்பராக வந்தால் ஈவன் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 8 divided by 2 பண்ணால் 4 கிடைக்கும். 61-ல் நான் 4-ஐ ஆட் பண்ணால் 65, அவ்வளோதான். இதுக்கு இதே மாதிரி தான் நம்ம பர்க்கும் ஹீல்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது நெக்ஸ்ட்டு காலம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்குது, கரெக்டாக அந்த கோடுக்கு 2 லைன் ஸ்பேஸ் வரும். ஸோ அதுக்காக தான் நான் 61-ல் 2-ஐ சப்ராக்ட் பண்ணிக்கிட்டால் எனக்கு 59 கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த காலமில் எது பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பெருசாக இருக்கா, இன் டன்ஸ் பெருசாக இருக்கா, இன் டன்ஸ் தான் பெருசாக இருக்குது, இன்க்ளூடிங் அந்த காலம் ஐம் சாரி இன்க்ளூடிங் அந்த பிராக்கெட். ஸோ 11 இருக்குது. அப்போது நான் அந்த 59 கூட 11-ஐ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 48 கிடைக்குது.
ஓகே. இன் டன்ஸ் அப்படின்றது நான் 48 வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கு போகலாம். ப்ரொடக்ஷனுக்கு 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 11 10 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். 1 / 2 பண்ணால் நம்ம பாயிண்டில் ஆன்சர் வரக்கூடாது, 1 தான் வரும். ஆட் நம்பரை ஈவன் நம்பராக கன்சிடர் பண்ணிவிட்டு 2 / 2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். எது கூட? 48 கூட. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிகிரி கூட தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போது 49, ப்ரொடக்ஷனுக்கு 49. அதே மாதிரி தான் 5,56,267 டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம டிகிரிஸை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும் அந்த கோடுக்காக. பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 46 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு காலமும் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் காலமுக்கு போகிறோம் கரெக்டுங்களா? இந்த தேர்ட் காலம்ல எது ரொம்ப பெருசா இருக்கு? இன் ஹெக்டேஸ் தான் பெருசா இருக்கு, இன்க்ளூடிங் அந்த பிராக்கெட். ஸோ இன் ஹெக்டேஸ் தான் நம்மளுக்கு 13 லெட்டர்ஸ் இருக்கு. கமான். ஸோ அந்த 46 நான் 13 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 33 கிடைக்குது. இன்ஹெக்ட்ரேட்ஸ்க்கு நான் 33 டிகிரி செட் பண்ணிட்டோம், வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், இது வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? ஆல்மோஸ்ட் 7 லெட்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் அந்த கமா. ஓகேங்களா? ஸோ 13 7 சப்ராக்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை 2 டிவைட் பண்ணிவிட்டு அந்தின் வர ஆன்சர் கூட 36 நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கிட்டா. ஓகேங்களா? வர ஆன்சர் கூட நம்ம 33 கூட ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 வரும் வர ஆன்சர். ஸோ 33 + 3 = 36. அதே மாதிரி தான் இன் கல்டிவேஷன்ஸ்க்கும் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? கல்டிவேஷன்ஸ் மொத்தம் 11 லெட்டர்ஸ் இருக்குது. 13 - 11 நம்ம பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 / 2 = 1. ஸோ 33 கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 34 கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த எல்லாத்துக்கும் நம்ம கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கோடுக்கு 2 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அந்த கோடுக்காக 2 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணால் நம்மளுக்கு 31 வருது. ஸோ நம்ம நவ் மூவிங் டு த நெக்ஸ்ட் காலம். ஸோ நெக்ஸ்ட் காலமில் பார்த்தா எது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறோம். எதில் ரொம்ப அதிகமான லெட்டர்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃபில் தான் அதிகமான லெட்டர்ஸ் இருக்குது. 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 31 9 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 22 கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப்க்கு நான் 22 டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் அந்த டீக்கு பாருங்கள், டீயில் ஜஸ்ட் 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. 9 3 நான் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6 கரெக்டுங்களா? 6 கிடைக்கும். 6 / 2 நம்மளுக்கு 3 கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப்க்கு என்ன டிகிரி போட்டிருக்கோம்? 22 கூட 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 லெட்டர் டிகிரி கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம டிகிரியை கண்டுபிடிக்கணும், இன்க்ளூடிங் அந்த கமாவெல்லாமே சேர்த்து. ஸோ நம்ம நவ் மூவிங் டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ். இல்லை, நிறைய பேர் மிஸ்டேக் ரொம்ப பண்ணுறீங்க காய்ஸ், கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள். இயர் இதுக்கு வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து 10 டிகிரி தான். இதுக்கு தான் நம்ம டிகிரியை கண்டுபிடிக்கணும். கடைசியாக நம்மளுக்கு எதில் நம்ம போட்டோம்? 22 போட்டோம் கரெக்டுங்களா? இங்கே 22 முடிச்சிருக்கோம். ஸோ இயருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் தான். அந்த 22 கூட 10 நான் சப்ராக்ட் பண்ணால், 2 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 20 கிடைக்குது. அந்த 20 கூட நம்ம அந்த லெட்டர்ஸை, இயருக்கு எத்தனை லெட்டர் இருக்குது? 4 லெட்டர் இருக்குது. 20 நான் 4 சப்ராக்ட் பண்ணால் 16 கூட 10 நான் சப்ராக்ட் பண்ணால் 6 / 2 = 3. 3 கூட நான் 10 ஆட் பண்ணால் 13. இயருக்கு நான் 13 டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இது ஒன்ஸ் அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியாக நம்மளுக்கு வந்து 22 கூட நார்மலாக அந்த கோடுக்காக 2 சப்ராக்ட் பண்ணிவிட்டு வரது 20. இயர் அப்படின்றது 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 20 நான் 4 சப்ராக்ட் பண்ணால் 16 - 10 = 6 / 2 = 3 வருது. அது கூட 10 ஆட் பண்ணால் 13. இதே தான் எல்லா லெட்டர்ஸுக்குமே நீங்கள் லாஸ்ட் காலம் போடுறதுக்கான, என்டர் பண்ணுறதுக்கான சேம் கால்குலேஷன்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஓகே, ஒரு வழியாக நம்ம 4 எல்லா காலம்ஸ்க்குமே கால்குலேஷன்ஸ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மெயின் திங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஸோ எல்லாத்துக்கும்
லாஸ்ட் பார்ட்க்கு நம்ம வந்தாச்சு. எல்லாருமே இதில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. டைப் பண்ணுறப்போ நம்பர் ஆஃப்க்கும் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஏரியா அண்டர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதே ஒன் இதில் வந்து ப்ரொடக்ஷனும் மேலே வந்துடுது. பட் ப்ரொடக்ஷன் நடுவில் தான் வரணும், கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அடிக்கிறீங்க, அண்ட் தென் ஏரியா அண்டர், அதுக்கப்புறம் ஹீல்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைனில் செகண்ட் லைனில் தான் செகண்டாக இருக்கிற இயர் டி, இங்கேயும் டி, அப்புறம் நடுவில் தானே ப்ரொடக்ஷன் இருக்குது, ஸோ நடுவில் தான் ப்ரொடக்ஷன் பர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் லைனில் இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே வந்து எஸ்டேட்ஸ் கல்டிவேஷன், இங்கே எதுவும் கிடையாது, இங்கே ஹெட்ரேட். ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை லைன் ஸ்பேஸை விட்டுட்டு ஒரு லைன் ஸ்பேஸை விட்டுட்டு இந்த டாட்டட் லைன்ஸை நம்ம போட்டு முடிக்கணும். டாட்டட் லைன்ஸ் போட்டு முடிச்சிட்ட பிறகு சேம் திங், நம்ம டூ லைன் ஸ்பேஸை விட்டுட்டு இன் ஹெட்ரேட்ஸ், இன் டன்ஸ், இன் கிலோகிராம்ஸ் அதை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் 2003 to 2004. ஸோ இதை அதே கேல்குலேஷன் டிகிரியை வச்சு நீங்கள் அடிச்சிடணும். அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ரெண்டு லைன் ஸ்பேஸை விட்டுட்டு இந்த டாட்டர் லைன்ஸை போட்டு மறக்காமல் பேப்பர் கொடுக்குறப்போ இந்த ஸ்கேலை வச்சு இந்த கோடுங்களை கரெக்டாக போட்டு கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் போடலைன்னா ஒவ்வொரு கோடுக்கும் உங்களுக்கு மார்க் தனித்தனியாக சப்ராக்ட் ஆகும். ஸோ கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு எது புரியலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயிலை வச்சு நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை எப்படி கேல்குலேஷன்ஸ் நம்ம போடுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நான் கமெண்டில் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடியை நான் மென்ஷன் பண்ணுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சென்ட் the mail about your question paper. Okay, thank you, have a great day. Thank you friends, don't forget to subscribe Phoenix Expert channel. Thank you.